guys, welcome back to our channel. Hi, Solumitran. Hi. Hi, நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஈகோ பார்க். ஆக்சுவலா நாங்க பிளான் போட்டது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மித்ரனுக்கு வந்து மியூசியம் போயிட்டு அங்க ஒரு பெரிய வேல் ஒன்னு இருக்கு இல்லையா, வேலோட ஸ்கெலிட்டன் மட்டும் இருக்கும். சோ அத காட்றதுக்காக கிளம்பணும். பட் டுடே ஃப்ரைடேன்றதுனால அந்த இடம் வந்து லீவுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ அதுல இருந்து கொஞ்சம் பக்கம் தானே இந்த ஈகோ பார்க். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் போகணும் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு வந்துட்டு வசமா மாட்டிக்கிச்சு, சரி இங்க வந்துடலாம் அப்படின்ட்டு அன்எக்ஸ்பெக்டட், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஈகோ பார்க் வந்தாச்சு. இந்த பேபி, நீங்களும் எங்களோட இந்த ஜேர்னிய வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த பேபி என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே காட்டலாம். ஃபிஷ்ஷஸ் இருக்கா, க்ளவுன் ஃபிஷ்ஷஸ் இருக்கா? இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அக்வாரியம் ஒன்று இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ரண்டில் வந்து கார் பார்க்கிங் அண்டு டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்வாரியம் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ் பற்றி போட்டிருக்காங்க, ஸ்டார் ஃபிஷ், அதுக்கப்புறம் இது வந்து ஃபிஷ்ஷா, கில்லர் வேல்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சாப்பா? ஏ, இங்கே போடுறான், சூப்பராக இருக்குது. எது மாமா காட்டுறோம், ஒன்னா காட்டுறேன். பிடிங்க தம்பி, பிடிங்க, நீங்க காட்டுங்க அவனுக்கு. ஏய், இதை பாடுறா, விளையாடுறா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மித்ரனுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா காமிச்சுட்டு இருக்கோம். இது என்ன இருக்குல்ல, ஃப்ளோரான் ஃபிஷ்ஷா? இதுதான் நம்ம வீட்டுல இருக்கு, அதேதான். அண்ட் இங்க வந்து ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்கு. சும்மா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க, தண்ணி கூட மாத்துல ரொம்ப இதுவா இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ரூஸ்டர் வச்சிருக்காங்க, பார்க்க அழகா இருக்கு இது. ஏ பூனை, ஹாய் அம்மூடி. ஏ மித்ரன், பூனை பர்றா, நிறைய பூனை தான் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, பவளப்பாறைகள், கோரல். நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வாரியம் வந்து பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் டிக்கெட் அப்ப தனி தனியா, எல்லாத்துக்குமே போட்டிங்க்கு தனியா, அப்புறம் வந்து அக்வாரியம் தனியா. எவ்வளவு ஆகுது எல்லாம் என்ட்ரி எல்லாமே சேர்த்து வந்து இப்போதைக்கு 150 ஆயிருக்கு. போட்டிங் சேர்த்துமா? போட்டிங் தனியா, அங்க போய் டிக்கெட் வாங்கிக்கணுமா? ஓகே, அங்க போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே, உள்ள போலாம். மித்ரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது ஃபிஷ் அக்வாரியம் தான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதை பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் வந்துட்டு ஒரு சீனில் வந்து விக்ரம் மேலே வந்துட்டு யார் மேலே விடுவாங்க, அட்டைப்பூச்சி விடுவாங்க, யார் மேலே சொல்லுங்க, யார் மேலே விடுவாங்க? சொல்லிடுங்க, அப்படியே கேமராவில் சொல்லிடுங்க. சாரி, எனக்கு அந்த சீன் ஞாபகம் இல்லை. பட் வந்து இந்த இடத்துல தான் வந்து அட்டைப்பூச்சி யார் மேலேயே விடுவாங்களோ அந்த சீன் ஒன்று வருமா. ஸோ அது இந்த இடத்துல இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்க்குற இடமா மாறிடுச்சு. இந்த இடத்துல தான் வந்து போட்டிங் வந்து போவாங்க. ஸோ அங்கே இருக்கு பாருங்க அந்த போட்டிங் ஸ்பாட்டு. பட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் ஒரு ஒன் டே வந்து நம்ம சும்மா வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஓகே தான் இந்த இடம். நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரது வேற. மித்ரன் விளையாடலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, இங்கேயே இருக்கு போல. ஸ்டார்டிங்கில் விமன்ஸ் அண்ட் இது ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்லக்கும், நீட்டாக தான் இருக்குது. இதுதான் ஓவர் வியூ போட்டிங்க்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது, இங்கே எதுவும் 3D தேட்டர் இருக்குன்னு சொல்லி போஸ்டர் இருக்குது, பார்ப்போம் என்னென்னு. 3D ஷோஸ், பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இருக்கு போல். ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் கூட வந்து செலிப்ரேட் பண்ணலாம் போலயே. என்ன பேபி, என்ன பேபி பண்ணலாம், ஃபிஷ் பார்க்கலாமா, அப்புறம் போட்டிங் போகலாமா? போகலாமாடா, போட்டிங் ஷிப்பில் போட்டில் போகலாண்டா, இன்னமும் இருக்குங்க.
கேட் இருக்காடி, போ பார்ப்போ. கேட் இருக்காமா? அங்க போலாம், இரு போட்டிங் போலாம். நம்ம ஃபிஷ் எல்லாம் பாத்துட்டு வந்து போலாம். சரியா? என்னமா வா, ஓ ஷேர் பண்ணுங்களா? ஓ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா சொல்லும் பேபி. ஓகே ஓகே ஓகே, இங்க பாரு, சொல்லிடு, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சரி, நல்ல யூடியூபர் தான் இப்போ. கரெக்டா சொல்ல வேண்டியது சொல்லிட்டான். போலாம் போலாம், அதான் நீயே சொல்லு. நம்ம எங்க வந்திருக்கோம், எங்க வந்திருக்கோம் சொல்லு. ஈகோ பார்க் இங்க பாத்து சொல்லு, எங்க வந்திருக்கோம் சொல்லு. இங்க பாருங்க, எங்க வந்திருக்கோம், ஈகோ பார்க். சரி ஓகே, வாங்க போலாமா. ஃபர்ஸ்ட் அக்வாரியம் போயிடலாம்ப்பா. எந்த சைடு? அந்த பக்கம் தானே. பேபி அப்பாவை கை பிடிச்சிக்கோ, அப்பா தம்பியை தூக்குங்க. அங்க போட்டிங் பா, அந்த ஃபுல்லா போட்டிங் இல்ல இல்ல, இங்கதான் ஃபர்ஸ்ட் அக்வாரியம். இப்படி போனோம், வெளிய வந்து இப்படி போனோம். நம்ம அக்வாரியம் போய்கிட்டு இருக்கோம். என்னது 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 என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, அது வரைஞ்சு வச்சிருக்காங்கடா. இத பார்த்தா பயப்படுற? ஒண்ணு இல்ல, ஒண்ணும் பண்ணாது. வா பாத்து வா, ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது. சின்ன ஃபிஷ் தான் இருக்கும். வா, அது சும்மா வரைஞ்சிருக்காங்க. இங்க பாரு, டால்பின் எல்லாம் இருக்கு பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து அக்வாரியம் உள்ள வந்தாச்சு. கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, ஒரு கொஞ்சம் தான் வந்து, இது ரொம்ப பார்க்க பெருசா இருக்கு. பட் இது மாதிரி ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, பரவாயில்ல. ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கு, என்னால தாங்க முடியல. மாஸ்க் போட வேண்டியதான் போல, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலையோ என்னமோ. சிக்கன் தெரியலையா? இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஃப்ளோரான், நம்ம எல்லாமே வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாம், அதே தான் இங்கேயும் இருக்கு. இந்த ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்கு, மீன் தொட்டியில் வச்சிருக்காங்க. அண்ட் அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிஷ் பா. சிக்லெட்டா? சின்ன பசங்க வந்து இங்க நல்லா வந்து விளையாடலாம், ஏன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். பட் இங்க வந்து ஏதாவது எழுதிருக்கலாம், அது என்ன ஃபிஷ் அப்படின்ட்டு எதுவுமே எழுதல அவங்க. நம்ம கிட்ட எங்க இருக்குது? அதுவா இது? நம்ம தான் அது மாதிரி பெருசா வளருமா? இது நம்ம கிட்ட இருக்கா? தானே கலர் ஃபிஷ். இது என்ன ஃபிஷ்? அரோனாவா? இதுல பிரானாவா? அங்க பர்றவா நீ, பிரானா பிரானான்னு கேட்டுட்டு இருந்தியா? இது என்ன ஃபிஷ் பேபி? பிரானாவா? பேபி கேட்டே நீங்கல்ல பிரானா பிரானா வாங்கலாம் அப்படி சொன்னீங்கல்ல, அதான் பிரானாவே வந்துடுச்சு புலியே. கொஞ்சம் மூவ் ஆகி இதெல்லாம் எம்டி தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் கொரோனாவால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலையோ நம்ம. இது என்ன செவுத்துல ஓட்டிட்டு இருக்கு? இது என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரியலங்க, பட் வந்து செவுத்துல ஓட்டிட்டு இருக்கு. வித்தியாசமா இருக்கு பாக்க. இது என்ன ஃபிஷ் செவுத்துல ஓட்டிட்டு இருக்கு? ஷார்க்கா? ஷார்க், பல்லி ஷார்க். தலையில ஓட்டிக்கிட்டு இருக்கு. சரி, ஏதோ ஒரு வித்தியாசமா வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்பா இது ஆங்கிலர் ஃபிஷ் தான். சரி, இது என்னது? சி ஏஞ்சல் தானே? சீ ஏஞ்சல் கேட் ஃபிஷ். கேட் ஃபிஷா? ஸ்கேட் ஃபிஷ் இருக்கு, அப்புறம் சி ஏஞ்சல் இருக்கு. மேபி சி ஏஞ்சல் பாத்தியா? டோ சி ஏஞ்சல். அப்புறம் என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா தொட்டி நல்லா பெருசா இருக்கு, பட் ஸ்மெல் தான் வந்துட்டு ஏதோ ஃபிஷ் மார்க்கெட் நுழைஞ்ச மாதிரியே இருக்கு எனக்கு. இல்லப்பா ரொம்ப இது உள்ள ஒண்ணுமே இல்லை. வாங்க நான் ஃபுல்லா வந்து வேகமா காமிச்சிடுறேன். நிறைய இருக்கு போல ஏஞ்சல் ஃபிஷ்ல. ஓ, இதெல்லாம் எம்டியா தான் இருக்குது, இங்க இருக்கு. இதே ஃபிஷ் நல்லா இருக்கு எல்லாமே. இங்க பாரு நிறைய எல்லாம் ஆடாம அசையாம இருக்கு. எப்படி நிக்குது பாருங்களேன். இது என்ன சங்கரா மீன் மாதிரி இருக்கு? இதா இதா ஏதோ சம்திங் பிங்க் கார் பார். இவங்க ஏதாச்சும் எழுதி இருக்கலாம், பட் எதுவுமே வந்து எழுதல, அதனால என்ன ஃபிஷ்னே தெரிய மாட்டேங்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்மால் ஒன்று இருக்கு, இதுதான் எங்கள் வீட்லேயும் இருக்கு, ஸோ அதை காட்டுறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷு, அதே தான் இங்கேயும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோதோ கழுவாமல் இருக்கு ஒரு தொட்டி. ஃபிஷ்ஷே தெரியல. ஓகே, ஏதாச்சும் போட் போட்டிருக்கலாம், என்ன ஃபிஷ்னு எக்ஸிட், அவ்வளோதான். ரொம்ப வந்துட்டு அக்வாரியம் வந்து நிறைய டிஃப்ரெண்டானதுன்னு இல்லை, எல்லாமே வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, ஃப்ளோரன் ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஓகே, சும்மா நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? போட்டிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அதை சுற்றி நம்ம வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த பார்க்கு சுற்றி நம்ம அங்கே போய் போட்டிங் ஏறுற மாதிரி. பட் இப்போ வந்து லன்ச் டைம்ன்றதுனால அங்கே யாரும் இல்லை, ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பார்க்கில் வாக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நம்மளே வந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டிங் வந்து நம்மளே வந்து பெடல் பண்ணி போகிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, போய் பார்த்தா தான் தெரியும், போகலாம். பப்பர் ஃபிஷ் எவ்வளோ பெருசாக இருக்கு. இது வந்து கையில் அப்படியே எடுத்தால் அப்படியே பால் மாதிரி வந்துட்டு காற்று அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குண்டாயிடும். அது அதை வந்து தற்காப்புக்காக அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அண்ட் மித்ரனுக்கு வந்துட்டு மனசே வரலங்க வெளியே வர்றதுக்கு. அவன் வெளியே போலான்னா பிரணா காட்டு, பஃபர் காட்டு, அப்புறம் இந்தப்பா அருணா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஒரு நேமா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இல்ல பேபி, என்ன ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்க? என்ன ஃபிஷ் பாத்தீங்க? அருணா பாத்தீங்க, அப்புறம் வேற என்ன பாத்தீங்க? கோல்டன் ஃபிஷ் பாத்தீங்க. கோல்டன் ஃபிஷ், அப்புறம் அப்புறம் என்ன பாத்தீங்க? சாக் ஃபிஷ் பாத்தா. ஓகே, அப்புறம் ஓ மறந்துறோம். ஆ, அப்புறம் சீ டர்டில், அப்புறம் என்ன பாத்தீங்க? அப்புறம் அது பேர் என்னப்பா? பஃபர் பாத்தல. பஃபர் பாத்தேன். பஃபர் சீ சீ பாத்தேன். பாத்தல, சூப்பரா இருந்துச்சுலமா.
இன்னமும் வெளியே மனசே வரல, வெளியே வர்றதுக்கு என்னது ஒரு வாட்டி சின்னதா எங்க வீட்டுல வந்து மாட்டுச்சு. பட் வந்து அது ரொம்ப டயர்டா அந்த மாதிரி சாகுற நிலைமையில மாட்டுச்சு. இது ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி சாப்பிடும் போல. இந்த இடத்துல தண்ணி இருக்கிறதுனால வந்திருக்கு. அது என்ன ஃபிஷ்? சி, அது என்ன பேர்டு தெரியலையா? எங்க வீட்டுக்கு வந்தது. பட் வந்து எங்களால வந்து இது பண்ண தொடக்கூட முடியல, கையை போட்டு கொத்திக்கிட்டே இருந்துச்சுனால நாங்க விட்டுட்டோம். ஓகே வாங்க போலாம். ஆனா அது ரொம்ப சின்னது இல்லப்பா. ஓகே, இப்ப நம்ம வந்து போட்டிங் போலாம். மித்ரன் எங்க போலாம் சொல்லு, போட்டிங் சொல்லு. இப்படி போலாம், பார்க் இப்படி சுத்திட்டு போலாம். அப்படியா? சரி ஓகே ஓகே. நாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு போட்டிங் போலான்னு இருக்கோம். இப்ப ஆள் வந்திருப்பாங்களா? ஓகே, நம்ம அங்க போய் பாக்கலாம் ஆள் வந்துட்டாங்களா இல்லையான்னு. என்னதுமா, என்னமா பண்ணுச்சு ஷாருக்கு? குட்டி என்ன பண்ணிருக்கு ஷாருக்கு? கொச்சிச்சா, இன்னும் பயங்கரமா போடுறான்ப்பா. ஓகே, வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நாங்க வந்து வேற ஒரு பிளான் பண்ணி வந்தோம் இல்லையா, சோ இப்ப வந்து போட்டிங் வந்து போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப வெயில் அடிக்குது. சோ அதனால இந்த பார்க்ல வந்துட்டு இப்படியே ஒரு வாக் மாதிரி போலாம். போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கங்க நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயில் போனதுக்கு அப்புறம் நாங்க போட்டிங் போலான்னு ஒரு முடிவுல இருக்கோம். ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா அந்த மியூசியம் போலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் 2017 வந்துட்டு நான் மியூசியம் வந்துட்டு ஒரு வாட்டி போயிருந்தேன். அப்ப இதே ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருந்தேன். சோ இன்னைக்கு காலையில வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த மியூசியம் போறோமே, இதே ட்ரெஸ் தானே போட்டேன்னு ஞாபகம் வந்ததுனால அதே ட்ரெஸ் வேற மறுபடியும் போட்டு வந்தோம். கடைசியில பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பல்ப்பு ஃப்ரைடே வந்து கிடையாது, போங்க வெளியே துரத்தி விட்டாங்க. சோ அதனால குட்டி, அதனால நாங்க வந்து ஈகோ பார்க் வந்தாச்சு. இதுவும் வந்து போனதே இல்லை, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப நாளா போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். சோ ஓகே, இங்கேயும் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வெயில் தான் இருக்கு. என்ன குட்டி, என்ன குட்டி? மித்ரன் வந்து ஹாப்பி, அவனுக்கு வந்து ஃபிஷ் பார்த்ததே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஷார்க் இருக்காமா? ஏன்டா பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க குட்டிங்க? வா, ஏன் பயப்படுறீங்க? ஷார்க் வந்துச்சா? நீங்க என்ன ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்க? அப்புறம் நம்ம போட்டிங் போலாமா? போலாமா? நீங்க வரீங்க கேளு, நீங்க வரீங்களா? ஏ குட்டிங்க வா, ஷார்க் வந்துச்சா? அப்படியாச்சோ, குட்டிக்கு பயம் ஆயிடுச்சா? சரி சரி, டே பப்பு இங்க வா, அது உள்ள போகாத. சரி ஓகே, வாங்க நம்ம அப்படியே நடப்போம் கொஞ்சம். சரிடா. ஓ மை காட், நான் கூட வந்து இவ்வளவு தூரம் தான் வந்து பார்க்கு நினைச்சேன். பட் வந்து இன்னும் லென்த்தா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் இங்க ஒரு சின்ன பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அங்க போய் பார்க்கலாம்.